வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசு வந்து அதை செய்ய விட மாட்டேங்குது, எப்படியாச்சும் தடுத்துருது, அதோடைய மாயை வலையை விரிச்சு நம்மளை வந்து விழ வச்சிருது. அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் பின்னாடி போயிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா இது, இழுத்த இழுப்புக்கெல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கமே, நம்ம நினச்சது எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியல, அது பண்ணுற விஷயத்த அது பண்ணிகிட்டே இருக்குது, நம்மளை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்குது, நம்ம கடைசியில் தோற்று தான் போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மனசை ஜெயிக்கிறதுக்கான ஒரு 4 பயிற்சிகள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்காக ஒரு சில ஒழுக்கமான கட்டுப்பாடுகளோட சில சாதனங்கள் செய்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஆஸ்டாரிட்டி அப்படின்னு சொல்வோம். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் முயற்சி பண்ணும்போது இடையில் வரக்கூடிய அந்த இடையூறுகள், தடைகள், இதையெல்லாம் அகற்றுவது ஆஸ்டாரிட்டி. அட்டாங்க யோகத்தில் நம்ம வந்து 8 வகையான யோகங்கள் சொல்கிறோம். யமா, நியமா, ஆசனா, பிரணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. அதில் நியமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தபஸ்னா என்னன்னா, டிசிப்ளினா சில கட்டுப்பாடுகளோட ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கிறத தபஸ் அப்படின்னு சொல்வோம். உடலுக்காக நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆஸ்டாரிட்டி அப்படின்னு சொல்வோம். அதாவது இந்த உடல் வந்து ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் வந்து கேட்குதுல, அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த உடல் கேட்குற விஷயங்களை கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடை உருவாக்குறது, இல்லை இந்த உடலை பயன்படுத்தி அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கோவில் வழிபாடுகளில் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணுறது, இல்லை சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள். இது எல்லாருக்கும் மாறுபடும். அதுதான் நான் முதல்லே சொன்னேன், ஒழுக்க முறைகள் அப்படிங்கிறது வந்து சமூகம் உருவாக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஐயப்பன் சுவாமிக்கு வந்து நம்ம விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தபஸ் தான். இல்லை முஸ்லீம்கள் வந்து நோன்பு இருக்காங்க இல்லையா, அதுவும் ஒரு வகையான தபஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும், பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து ஒரு சில வழிபாடுகள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு கரெக்டாக பண்ணுவாங்க. உணவு வகைகளில் அவங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அப்போ மனக்கட்டுப்பாடும் இருக்கும், உடல் சார்ந்த சில கட்டுப்பாடுகளும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பேசுறதுல ஒரு சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது, உண்மையை பேசுறது, நல்ல விஷயங்களையே நிறைய பேசுறது. அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு, மனசை வந்து ஒரு தியான நிலையில அமைதியா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாங்க யோகத்துல தபஸ்ல வந்து சொல்றாங்க. ஓஷோ வந்து அந்த ஆஸ்டாரிட்டியை ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அதாவது மனதுக்கு நோ சொல்கிறது தான் ஆஸ்டாரிட்டி. மனம் வந்து என்ன வேணால் சொல்லும், என்ன வேணால் கேட்கும், அது கேட்குற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது, அது சொல்கிற எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. மனம் என்ன சொல்லுதோ அது எல்லாத்துக்கும் நோ அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ்டாரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி குருநானக் வந்து இந்த ஆஸ்டாரிட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி பண்ணி அதை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஃபயர் உண்டாகும், அதுதான் ஆஸ்டாரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நான் உணவு சாப்பிடாம இப்போ வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணுறேன். இந்த விரதம் வந்து ஏதோ கடவுள் வழிபாட்டுக்காகவோ, இல்லை சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காகவோ, இல்லை மதத்தின் பேர்லையோ, இல்லை மக்கள் வகுத்த ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து கடைபிடிக்கணுங்கிறதுக்காகவோலாம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை உடல் கழிவுகளை நீக்கணும் அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள். இது வந்து வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று ஆக மொத்தம் வந்து இப்போ நான் சாப்பிடாமல் இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த உடல் என்ன பண்ணும், கரெக்டாக அந்தந்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடலில் இருக்குது, அது வந்து கேட்க ஆரம்பிக்கும். அப்போ தான் 10 வீட்டு தள்ளி எங்கேயாவது குழம்பு வச்சுட்டு இருந்தால் அந்த ஸ்மெல் பிடிச்சிட்டு, ஐயோ நல்லாயிருக்கும், இப்படி வாசடிக்குதே, சாப்பிடணும்னு தோணுதே அப்படின்னு நம்ம மனசு வேற கொஞ்சம் உடலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்தந்த உணவு வகைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி காமிச்சு நம்மளை வந்து வெறுப்பேற்றும். ஸோ இப்போ வந்து உடல் கேட்குது இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லணும் உடல்கிட்ட, நீ சொல்றதெல்லாம் புரியுதுப்பா, ஆனால் நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். உன் டிமாண்ட் என்னவோ கரெக்ட் தான், இருந்தாலும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்கிறது தான் வந்து ஆஸ்டாரிட்டி. உடலுக்காக நம்ம பண்ணுற இந்த கட்டுப்பாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை உடலுக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது உடல் எஜமானாக இருக்காது, நீங்கள் தான் உடலுக்கு எஜமானாக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது தான் உடல் கேட்கும், உடல் கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இதில் ஒரு கட்டுப்பாடு வந்து ஏற்படும். இது உணவு வந்து சாப்பிடாமல் இருக்கிற விரதம் மட்டும் கிடையாது, இந்த பிரம்மச்சரியம், உடல் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடு முறைகள், இது யார் யாருக்கு எதது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சுலபமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு 4 பயிற்சிகளை வந்து பார்க்கலாம். முதல் பயிற்சி மௌனம்.
மௌனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பேசாமல் அமைதியாக இருக்கிறது. சரி, பேசாமல் அமைதியாக தானே இருக்க சொல்லிட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நம்ம வந்து சைகையில் பேசிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அலோடு கிடையாது. அதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் முயற்சி பண்ணலாம். அப்படி முடியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், அதுவும் முடியலைனா ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணலாம். அந்த 20 நிமிஷமும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சைகையிலையும் பேசக்கூடாது, ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட்லேயும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்களே புலம்பிக்கவும் கூடாது. ஸோ அமைதியாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யாமல் இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஓடிட்டே இருக்கும்ல, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வேலை எதுவும் செய்யாமல் மௌனத்தில் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா சக்தி வந்து அதிகமாக நம்ம வந்து சேகரிக்க முடியும். மௌனத்தில் ஒரு சிறப்பான கட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான மன உறுதி வந்து இருக்கும். அதே சமயத்தில் மனக்கட்டுப்பாடு ரொம்ப அதிகரிக்கும். ஒரு வேலையை செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி செய்யும்போது இடையில் என்ன மாதிரியான தடைகள் வந்தாலும், உங்கள் மனசு என்ன தான் உங்ககிட்ட வந்து மாய வலைகளை விரித்தாலும், நீங்கள் அதுக்குள்ளே விழுகாமல் நீங்கள் செய்யணும்னு நினச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மௌனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தபஸ். இரண்டாவது பயிற்சி, சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது, ஃபாஸ்டிங். இது வந்து ஒவ்வொருத்தருடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கலாம். சில பேர் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க, சில பேர் வாரத்தில் ஒரு நாள் கூட வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம், ஆனால் உங்கள் உடலை வந்து வருத்துறதுக்காகவோ இல்லை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ மயக்க வர நிலையிலலாம் வந்து செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர், அதுவும் வந்து செய்யலாம். சில பேர் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிடாமல் இருப்பேன், அது வந்து என்னுடைய வழக்கம் அப்படிங்கிறவங்க அதை கடைபிடிச்சிக்கலாம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்லை அதை வந்து ரொம்ப வருத்தி சந்தோஷப்படுறதோ ஆஸ்டாரிட்டி கிடையாது. சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது வேறு, சாப்பாடோட நினப்பே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. அதாவது நீங்கள் வந்து விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து சாப்பாட்டிலே இருக்குது, அப்போ அது வந்து உங்களுக்கு உண்மையான விரதம் கிடையாது இல்லையா. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக மனசு என்ன பண்ணுன்னா, அந்த சாப்பாட்டோடைய இமேஜெல்லாம் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, இருந்தாலும் நான் முடிவு பண்ணிட்டேன், அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ வந்து சும்மா இந்த படங்கள்லாம் கொண்டு வந்து மாய வலையை வந்து நீ விரிக்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறது தான் இந்த கட்டுப்பாடை நம்ம வந்து கடைபிடிக்கிறது. மூன்றாவது பயிற்சி, மனதுக்கு நோ சொல்லணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் டைம் வந்து அலாட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மணி நேரம் உங்கள் மனசு என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லிடணும். இந்த பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுடைய ஆதிக்கத்தை வந்து கம்மி பண்ணும், உங்களை வந்து எஜமானாக்கிட்டு உங்கள் மனசை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு இது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த மனசை எப்போல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்கள் மனசு என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்கள் நோ சொல்லணும். ஸோ இப்படி நீங்கள் அலாட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஷியஸ் வரும். ஸோ நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருதுல, அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க, அப்போ மனசு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குது, டிவி பார்க்கலாம் அப்படின்னு மனசு சொல்லுது, நீங்கள் டக்குன்னு நோ சொல்லிடுறீங்க. இல்லை நம்ம வெளியில் போய் எங்கேயாவது ஊர் சுற்றலாம் அப்படின்னு மனசு வந்து சொல்லுது, அப்பயும் நீங்கள் நோ சொல்லிடுறீங்க. அப்போ உங்களை அறியாமல் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், உங்கள் மனசு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கவனித்து அது எல்லாத்துக்கும் நோ சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது அது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து, ஓ நம்ம மனசு வந்து என்ன சொன்னாலும் அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான்காவது பயிற்சி, பேச்சில் ஒரு சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது. அதாவது எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ரொம்ப இணக்கமாக சாந்தமாக அமைதியாக பேசுகிறது, உண்மையாக பேசுகிறது, நல்ல விஷயங்களை பேசுகிறது, எல்லாருக்கிட்டையும் வந்து கோபமாக இல்லாமல் இல்லை ரொம்ப பொறாமையாக மற்றவங்ககிட்ட ஆத்திரப்பட்டு பேசாமல் கொஞ்சம் சாந்தமாக பேசிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவனிப்பீங்க. ஒரு மணி நேரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ்னு சொல்லிடுறோம் இல்லையா, உங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து கடுப்பாக பேசாமல் கொஞ்சம் சாந்தமாக பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிப்பீங்கள நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் ஒரு மணி நேரம் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்போ கண்டிப்பாக உங்கள் கவனம் உங்கள் பேச்சில் இருக்கும். அப்படி கவனம் பேச்சில் இருந்துச்சுனாலே நல்லது தானே வரும். ஸோ நல்ல விஷயங்களை பேசுவீங்க. அப்படி கோவப்படுத்தினா கூட அந்த சமயத்தில் வந்து எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. அப்போது இந்த பயிற்சி செய்யாமல் இருக்கும்போது கூட உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அப்போ நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க, ஆமாம்ல இந்த மாதிரி ஒரு சப்ப விஷயத்துக்கு எத்தனை வருஷமாக நம்ம வந்து கோவப்பட்டிருக்கோம், ஆத்திரப்பட்டிருக்கோம், அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லையே அப்படிங்கிற உணர்தல் உங்களுக்கே அந்த கவனிக்கிறது மூலமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல்லையும் மனசுலையும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம உணரக்கூடிய அந்த உணர்வுகள்லையும் இருக்கிற அந்த கழிவுகளை நம்ம வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த தபஸ் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுறோம். அதாவது ஒரு மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும், உடல் வந்து என்ன வேணால் கேட்கும், அது எல்லாம் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மனசு வந்து என்ன வேணால் சொல்லும், அது எல்லாமே நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம மனசு வந்து இப்போ நோ சொல்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படும், இல்லை உடலுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும்
ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதுக்கு நம்மளுடைய கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஒரு உபதேசம் சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து சுரங்கத்தில் ஒரு சில தங்க இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தீயில போட்டால் என்ன ஆகும், அதோடைய கழிவுகள் எல்லாமே நீங்கி தங்கம் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மனசுலேயும் உடல்லையும் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடு முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அட்டாங்க யோகத்தில் நியமத்தில் தபஸ் அப்படிங்கிற ஆஸ்டாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம மன கட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்காக இந்த நான்கு பயிற்சி முறைகளையும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.